வீடியோ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பேச போறோம் லெட் படத்தோட எண்டிங்கையும் மிட் கிரெடிட் சீரியும் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் இந்த படம் வந்து ஒரு வாரம் ஆச்சு இந்தியாவில் ஸோ கரெக்டாக ஒன் வீக் கழிச்சு இந்த வீடியோவை போடுறேன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸ்பாய்லராக இருக்காது பட் ஸ்டில் நீங்க இந்த படம் இன்னும் பார்க்கலனா இந்த வீடியோல வரது ஃபுல்லா ஸ்பாயிலர் கண்டென்டா தான் இருக்கும் ஸோ ஸ்பாய்லர் லைட் வீடியோக்கு பொறுத்து முன்னாடி இந்த சேனல் நீங்களும் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லை பிரஸ் பண்ணுங்க நான் போற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிகேஷன் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்கு போலாம் ஸோ வெனம் லெட் ஆரம்பி கார்னேஜோட க்ளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா கார்னேஜை வந்து வெனம் சாகடைச்சி வாயிலில் போட்டுக்கும் அது மட்டும் இல்லாமல் க்ளிட்டிஸ் கேசடியும் கொன்னுடுவான் ஆனால் அந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சிம்பியாட்டால் பாதிக்கப்பட்டு மான்ஸ்டர்ஸ்னு சொல்லுவான் இது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காமிக்ஸில் வந்து இந்த கேரக்டராக இந்த போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் பேட்ரிக் மூலிகன் தான் டாக்ஸின்ன்ற ஒரு சிம்பியாட்டுக்கு ஹோஸ்டாக இருப்பான் ஸோ இந்த டாக்ஸின் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்னேஜோட ஆஃப் ஸ்ப்ரிங் வெனமுக்கு வந்து பேரன் முறை ஆகுது ஸோ வெனம் த்ரீயில் இந்த டாக்ஸின் சிம்பியாட்டு தான் மெயின் வில்லனா காட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் இல்லாம டாக்ஸின் சிம்பியாட் பாத்தீங்கன்னா போத் வெனம் அண்ட் கார்னேஜை விட ரொம்பவே பவர்ஃபுல் அண்ட் அவுட்ரேஜஸ் அதை அழிக்கிறதுக்கு வெனமும் கார்னேஜும் டீம் போட்டுதான் ஒரு காமிக் ஸ்டோரியில எல்லாம் அழிச்சாங்க அதுக்கப்புறம் அந்த டாக்ஸின் சிம்பியாட் காலப்போக்குல வந்து நல்லவன் ஸ்பைடர்மேன் கூட சேர்ந்து வேலை செய்யறதெல்லாம் காமிக்ஸ் கதையில வரும் இப்போ இந்த வெனம் த்ரீல டாக்ஸின் தான் வில்லன்னு தெரிய வருது ஆனா இந்த வெனம் த்ரீ எப்போ வரும் தான் தெரியல ஏன்னா மிட் கிரெடிட் சீன்ல நடந்ததை பாத்தீங்கன்னா கதை வந்து வேற மாதிரி போகும்னு தான் நம்ம நினைக்க தோணும் பட் இந்த டாக்ஸின் வெனம் த்ரீல வந்தாலும் கார்னேஜ் ரிட்டர்ன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா காமிக்ஸ்ல எப்படி டாக்ஸின் வந்து வெனமும் கார்னேஜும் சேர்ந்து அழிச்சாங்களோ அதே மாதிரி மூவில நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு கார்னேஜ வந்து மறுபடியும் வெனம் வந்து ரீபர்த் கொடுத்து வேற ஒரு ஹோஸ்ட் மூலியமா டாக்ஸின் கிட்ட சண்டை போடுற மாதிரியும் நடத்தலாம் ஏன்னா காமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா கிளீட்டஸ் கேசடி மட்டும் கார்னேஜோட ஹோஸ்ட் கிடையாது காமிக்ஸ்ல அப்சலூட் கார்னேஜ் ஸ்டோரி லைன்ல வந்து வெனம் எப்படி கார்னேஜ அப்சர்வ் பண்ணி சாவடிச்சதோ அதே மாதிரிதான் அந்த ஸ்டோரி லைன்லயும் கார்னேஜ சாவடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆனா கார்னேஜ் வந்து செத்து இருக்காது எடிப்ரா குள்ளையே இருந்து வெனமையே டாமினேட் பண்ணி எடி பாண்ட் ஆயிடும் அது ரொம்ப நாள் நிலைக்காது கடைசியில எப்படியோ எடி பிராக் வந்து அதுல இருந்து அப்படியே பிரிஞ்சு வந்துருவான் அதே மாதிரி நார்மன் ஆஸ்பான் ஜான் ஜேம்சன் ஜோனா ஜேம்சனோட பையன் சில்வர் சர்ஃபர் பென்ட்ரைலி பென்ட்ரைலி வந்து குளோன் ஆஃப் பீட்டர் பார்க்கர் சோ இவங்க கூட எல்லாம் வந்து கார்னேஜ் வந்து பாண்ட் ஆயிருக்கும் சோ வெனம் த்ரீல கார்னேஜ் ரிட்டர்ன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படியே இந்த ஸ்டோரி லைனையே கண்டினியூ பண்ணா நிறைய பாக்ஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் குவிச்சா இன்னும் நிறைய சிம்பியாட்டை வந்து இந்த வெனம் சீரிஸ்ல பார்க்கலாம் அப்படியே இந்த சிம்பியாட் பிளானட் கிளின்டரையும் எக்ஸ்ப்ளோர் ரீஸ்டோர் இன்னும் சூப்பராகவே இருக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்கு எல்லா படமும் ஓடணும் வெனம் லெட் தேர் பி கார்னேஜ் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மேபி டாம் ஹோலண்ட் வந்து தான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ மிட் கிரெடிட் சீனுக்கு வருவோம் மிட் கிரெடிட் சீன் பார்த்தீங்கன்னா அந்த எண்டிங் முடிஞ்ச உடனே எடி பிராக்கும் வெனமும் வந்து ஹவாய்க்கு ஒரு வெக்கேஷன் மாதிரி போவாங்க அங்கே வந்து ஒரு ஹோட்டல் ரூமில் வந்து ஏதோ ஒரு லாங்குவேஜ் சீரிஸை பார்த்துட்டு இருப்பாங்க சீரீஸாக மூவிஸானது சரியாக தெரியல அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ தான் வெனம் வந்து எடி பிராக்கிட்ட ரிவீல் பண்ணுவான் இந்த யூனிவர்ஸை பற்றி எனக்கு எயிட்டி பில்லியன் இயர்ஸ் நாலேஜ் இருக்கு அதெல்லாம் உன் சின்ன மூளைக்கு பத்தாது அப்படின்னு சொல்லலாம் உடனே எடி பிராக் வந்து பரவாயில்ல நீ சொல்லு நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடமே அப்படியே ஷேக் ஆகும் கிளிச் ஆகும் வைப்ரேட் ஆகும் நாம என்ன நினைப்போம்னா வெனம் தான் இதெல்லாம் பண்றான் வெனமுக்கு தான் இவ்வளவு பவர் இருக்குன்னு அப்படின்னு லைட்டா ஷாக் ஆகும் பட் வெனமே ரிவீல் பண்ணுவான் இதை நான் பண்ணல அப்படின்னு சொல்லுவான் உடனே இந்த வைப்ரேஷனுக்கெல்லாம் அப்புறம் டிவி அப்படியே மாறிடும் டிவியில என்ன ஓடும் பார்த்தீங்கன்னா ஜோனா ஜெம்சன் வந்து அந்த ஃபார் ஃப்ரம் ஹோம் என்டிங்ல ரிவீல் பண்ணுவாருல அந்த சீன்ஸ் ஓடும் அதாவது பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன்ன்ற சீனு அந்த ஸ்கிரீனை அப்படியே வெனம் வந்து லிக் பண்ணுவான் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஸ்பெல்லால தான் இது இப்படி ஆச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க ஏன்னால் ஜென்ரல் ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து இந்த லோக்கி டிவி சீரிஸை பார்க்கல அதனால் அந்த அசம்ஷனே என்னென்னால் டாக்டர் ஸ்ட்ரெஞ்சால்தான் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க பட் உண்மை என்னென்னா சில்வி வந்து ஹீ உ ரிமைன்ஸை கொன்னதால தான் இந்த மாதிரி பேரலல் யூனிவர்ஸ் எல்லாம் கொலைடாகவும் அதுதான் நம்ம லோக்கியோட எண்டிங்கில் பார்ப்போம் இதுக்கு வாண்டா காரணமாக இருக்கலாம்னு ஒரு தியரி இருக்குது ஏன்னா அந்த சில்வி வந்து ஹியூ ரிமைன்ஸ் கொள்றதுக்கு முன்னாடி ஹியூ ரிமைன் கண்ட்ரோல்ல இருந்தே அந்த டைம் லைன் வந்து வெளியில போயிடும் அதுக்கு காரணம் வாண்டாவோட அந்த ஸ்கார்லெட் விச் ரிவீல் தான் அவளோட புல் பவரையும் அன்லீஷ் தான் ஹியூ ரிமைன்ஸால அந்த டைம்லைனை கண்ட்ரோல் பண்ண முடியலன்ற ஒரு தியரியும் இருக்கு இதுக்காக ஒரு தனி வீடியோவே போட்டிருப்பேன் அந்த வீடியோ இன்னும் பார்க்கலனா கண்டிப்பா பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் தரேன் இப்போ இந்த மிட் கிரெடிட் சீன் தான் வெனம் வந்து எம் சியூட கனெக்ட் ஆயிட்டான்னு காட்டுது பட் எவ்வளவு நாளைக்குன்றது வந்து ஒரு பெரிய கேள்வியா இருக்கு ஸோ நோவே ஹோமோட ட்ரைலர் பிரேக் டவுன்ல நான் சொன்ன மாதிரி அந்த இருட்டில் அந்த கேரக்டர் கண்ணுக்கு வெனம் மாதிரி தான் தெரிஞ்சுது ஆனால் நிறைய பேர் வந்து லிசார்டுன்னு சொல்லியிருந்தீங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா அது வெனம்தானு நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியுது ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா கூட இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் வெனமும் ஸ்பைடர்மேனும் சண்டை போடுற மாதிரி ஒரு பிக் போட்டிருந்தார் கொஞ்ச நேரத்துலையே அதை டெலீட் பண்ணிட்டாரு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நோவே ஹோமில் வெனம் வருவான்னு தான் தோணுது பட் எப்படி வரப்போகிறா ஸ்பைடர்மேனுக்கு ஹெல்ப் பண்ணுவானா இல்லை சினிஸ்டர் சிக்ஸோடு சேர்ந்து ஸ்பைடர்மேன் கூட சண்டை போடுவானா அதுதான் பெரிய கேள்வியாக இருக்குது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நோவே ஹோமோட டாய்ஸ் எல்லாம் காமிச்சிருந்தாங்க அதுல ஒரு பிளாக் சூட் வேற இருந்தது பிளாக் அண்ட் கோல்டு சூட்டு ஒருவேளை இந்த சூட்டு வந்து வெனம் சிம்பையாட்டோட பாண்டான சூட்டா இருக்குமோன்ற கேள்வி கூட வருது ஒருவேளை எடிபுராக்கே வந்து கொஞ்ச நேரத்துக்கு சிம்பையாட்டை வந்து பீட்டர் பார்க்கருக்கு கடனா கொடுத்து பீட்டர் பார்க்கர் வந்து அந்த சிம்பையாட் சூட்டை வச்சு சினிஸ்டர் சிக்ஸ் கிட்ட சண்டை போடுற மாதிரி சீன்ஸும் இருக்கலாம் ஏன் சொல்றேன்னா இந்த சிம்பையாட் பாண்டான சூட்டை வந்து பீட்டர் போடும்போது இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பான் நார்மல் ஸ்பைடர்மேனை விட இந்த பிளாக் சூட் ஸ்பைடர்மேன் வந்து ரொம்பவே பவர்ஃபுல் ரொம்பவே அக்ரஸிவாக தான் காமிச்சிருப்பாங்க அனிமேஷன்லையும் சரி காமிக்ஸ்லையும் சரி மேபி ஸ்டார்க் டெக்னாலஜியை வச்சு இந்த வெனம் சிம்பையாட்டை கொஞ்சமாக இடி பிராக்கெட்டை இருந்து எடுத்து ஸ்பைடியோட சூட்டில் இன்ஜெக்ட் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது காட்டினாலும் காட்டுவாங்க ஏன்னா எம்சியூ வந்து கம்ப்ளீட்டாக காமிக் ஸ்டோரியை ஃபாலோ பண்றது இல்லை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா இது முழுக்க முழுக்க என்னோட தியரி தான் நான் ப்ரெடிக் பண்ண சின்ன விஷயம் தான் இது கொஞ்சம் அன்இமேஜினபிளாக இருந்தாலும் நடந்தால் இன்னும் சூப்பராகவே தான் இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி டாம் ஆலண்ட் என்ன சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா இந்த நோவே ஹோம் படம் தான் இந்த ட்ரைலஜியோட கடைசி படம்ன்ற மாதிரி சொல்லி இருந்தாரு ஸோ இந்த நோவே ஹோம்ன்றதே வந்து நாம வந்து ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தோம் இந்த நோவே ஹோம் வந்து எதை மென்ஷன் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா மார்வல் யூனிவர்ஸ்க்கு ஸ்பைடர் மேனால வரவே முடியாதுன்றதை தான் அவங்க சிம்பாலிக்கா சொல்றாங்கன்ற மாதிரி நானே ஒரு ரெண்டு மூணு வீடியோல சொல்லியிருப்பேன் டாம் ஹாலண்ட் எம் கான்ட்ராக்ட் படியும் நோவே ஹோம் தான் கடைசி படம் ஸோ டாம் ஹாலண்ட் வந்து இந்த சோனி யூனிவர்ஸுக்கு ஜம்ப் பண்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நோவே ஹோமோட எண்டிங்ல மேபி மிட் சீன் ஆர் போஸ்ட் கிரெடிட் சீன்ல வந்து வந்து மீட் பண்ற மாதிரி காட்டினாலும் காட்டுவாங்க சொல்ல முடியாது அதுக்குன்னு கம்ப்ளீட்டா எம் விட்டு போயிட மாட்டேன் நினைக்கிறேன் ஏன்னா அவன்ஜஸ் படத்துக்கு எல்லாம் கண்டிப்பா ஸ்பைடர் தேவை சோ இந்த நோவே ஹோம் ஈவென்ட்ஸுக்கு அப்புறம் யூனிவர்ஸ் டு யூனிவர்ஸ் ஜம்ப் பண்றதுலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிதான் முடிப்பாங்க சோ சோனி யூனிவர்ஸ்லயும் இருக்கிற மாதிரியும் எம் இருக்கிற மாதிரியும் காட்டுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஆர் கொஞ்ச நாளைக்கு சோனில சில படங்கள் நடிச்சுட்டு மறுபடியும் எம் சியூக்கு ரிட்டர்ன் ஆகலாம் சொல்ல முடியாது இதுவா இருந்தாலும் நடக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு டாம் ஆலண்ட் வந்து இப்பதான் இருபத்தஞ்சு வயசு ஆகுது நாற்பது வயசு வரைக்கும் பீட்டர் பார்க்கர் ரோலை வந்து பண்ணலாம் இன்னும் நிறைய ஸ்பைடர்மேன் ஸ்டோரி லைனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஃபிங்கர்ஸ் கிராஸ் பார்ப்போம் கெவின் ஃபைகி வந்து இந்த மிட்கடி சீனை பற்றி என்ன சொன்னார்னா இது வந்து ரெண்டு பேரும் ரெண்டு ஸ்டுடியோவும் கலந்து பேசி தான் இந்த மிட்கடி சீனை வச்சோம் இது வந்து முன்னாடியே முடிவு பண்ணது தான்ன்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஒரு பழைய இன்டர்வியூவில் சோனி எக்ஸிக்யூட்டிவும் கெவின் ஃபைகியும் ஒரு பேட்டி மாதிரி கொடுத்துட்டு இருப்பாங்க அப்போ அந்த சோனியோட லேடி என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் வினமும் எம்சியூவில் தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போது கெவின் ஃபைகியோட ஃபேஸ் அப்படியே கொஞ்சம் மாறும் அதை வச்சு நிறைய பேர் வந்து மீம்ஸ்லாம் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க பட் அவர் சொன்னது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்பாய்லர் தான் கெவின் ஃபைகி ஃபேஸ் மாதிரி இருக்கு இந்த பிளான்ஸ் வந்து அந்த டைம்லயே பண்ணிருப்பாங்கன்னு தான் தோணுது டூ தௌசண்ட் நைன்டீன்ல சோனிக்கும் எம்சிக்கும் நடந்த பிரச்சனையும் இதை சொல்லி தான் சால்வ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எது எப்படியோ ஸ்பைடர்மேன் மேன் நோவே ஹோமோட ரன் டைம் அட்லீஸ்ட் மூணு மணி நேரமாவது இருக்கணும் இல்லைனா இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தா டாம் ஹாலன் ஸ்கிரீன் டைமே ஆஃப் அன் ஹவர் கூட வராது போல இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைய பெறுவது அப்படிலாம் சொல்ல மாட்டேன் பாய்